நாலு பேருக்கு மத்தியில இந்த ராஜாங்கம்பைய உன்னை வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லிட்டு போனானா? ஏதாவது ஏடா கூடமா நடந்து போச்சுன்னா போன உசிறு திரும்புமாடா. போய் ஏன் கியாமையான்னு கத்துற, இப்ப என்ன நடந்து போச்சு? என்ன நடக்கணும்? ஊர் பிரச்சனையை ஓரம் கட்டிட்டு பொழைக்கிற வழிய பாருங்க. ஆமாண்டா, உன்னை நம்பி இந்த வீட்டுல ரெண்டு உசிறு இருக்கு, அத மறந்துடாத. ரெண்டு இல்லப்பா, உன்னையும் சேர்த்து மூணு உசுறு. அந்த நினப்பு இருக்கிறதுனாலதான் அந்த ராஜாங்கம்பைய வெட்டுவேன்னு சொன்னப்ப அவன உசுரோட விட்டுட்டு வந்த. சரி சரி விடுங்க. என்னங்க, நம்ம சுந்தர பாண்டி பிறந்து நாளையோட ஒரு வருஷம் ஆகுது. என்னது, நம்ம சுந்தர பாண்டி பிறந்து அதுக்குள்ள ஒரு வருஷம் ஆகி போச்சு? ஆமாங்க. அப்ப பாண்டி கோயிலுக்கு முடி அரைக்கி காது குத்தி பொங்க வச்சிட வேண்டியதா என்னப்பா? செஞ்சிட வேண்டியதா. ஏய், கோச்சட வயலுக்கு போய் கருது இருக்க சொல்றா. சரிங்க ஐயா. என்னப்பா ஆதி மூலம் பலமான யோஜனை போல் இருக்கு? அந்த ராஜாங்கம் பையன் வெட்டுவேன் குத்துவேன்னு சொன்னானே, அதை மனசுல போட்டிருக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு மகன் சுந்தரபாண்டியோட பிறந்த நாள். மடையா, வண்டியை திருப்பிட, முதல்ல வீட்டுக்கு போய் உன் மகனை பார்த்துட்டு போலாம். வேணாங்க, போற வேலையை முடிச்சிட்டு திரும்பி வரும்போது பார்க்கலாம். அதுவும் சரிதான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திரும்பும் போது உன் மகனுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் வாங்கித்தரேன். அதெல்லாம் வேணாங்க. டேய், உன் மகன் வேற, என் மகன் வேறையாடா, பேசாம ஓட்டு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா போற? என்னப்பா? என் மகன் சுந்தரபாண்டி, சுந்தரபாண்டி, எங்க அப்பா என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டான்னு சொல்ற நிலைமை ஏற்படுத்தக்கூடாது. அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் எதிர்த்து கேட்கிற சிங்க குட்டியா அவனை நீங்க வளர்க்கணும். அத இந்த ஊரே பேசணும், அதை கேட்டு இந்த ஆத்மா சந்தோஷப்படணும். என்னப்பா? நம்ம ஆதிமலையோட தீ பிடிச்சு எரியுது. எரியற குடிசியோட
ஆதிமூலத்தினுடைய குடும்பமே கருவத்து போச்சு நினைச்சேன். ஆனா நீதான் ஆதிமூலத்தினுடைய மகன் தெரிஞ்ச உடனே என் உச்சி குளிர்ந்து போச்சுப்பா. எங்க அப்பா அம்மாவை சாகடிச்ச அந்த ராஜாங்கத்தை பழி வாங்காம விட மாட்டேன். அதுக்கு அவசியம் இல்லப்பா. அருவா எடுத்த அருவா வலைய சாவாங்கிற மாதிரி அவங்களே ஒருத்த ஒருத்த வெட்டிக்கிட்டு செத்து போயிட்டாங்க. ஆமா, உன் தாத்தா இங்க பண்ணையா இருங்க. ஏன் விதிக்கு வச்ச நெருப்புக்கு தாத்தா பலி ஆயிட்டாரு. அவருக்கு கொள்ளி வைக்கிற பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கல. கவலைப்படாதப்பா, ஒரு விதை அழிஞ்சாதான் அங்க ஒரு செடி முளைக்கும். உன்னுடைய விருப்பம் என்னவோ அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அதா அதா என்னப்பா? பூங்குடி சிவராமாம்பலம் வீட்டுல இருந்து நம்ம செல்லமினாவை பொண்ணு கட்டு வர்றாங்களா? ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு போனான். பூங்குடி அம்பலகாரரே நம்ம வீட்டுக்கு பொண்ணு கட்டு வர்றாங்களா? எவ்வளவு பெரிய இடம்! அடே அப்பா, அவரே நம்ம வீட்டுக்கு சம்பந்தம் பேச வர்றாருன்னா அண்ணே நம்ம பொண்ணு குடுத்து வச்சிருக்கணும். எல்லாம் பொருந்தி வந்தா முடிச்சிட வேண்டியதானே? என்னங்க யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ராஜாத்தி பிறந்த நேரம் நல்ல இடமா தேடி வந்திருக்கு. பேசி முடிச்சிருங்க. நீ விலகடி, பெத்தவள ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? நீ என்னமா சொல்ற? இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு பெரியவங்க, நீங்க பாத்து முடிவு செஞ்சா சரிதான். சரி, அஞ்சு மணிக்கு வந்துடுறாங்களா? நீ பலகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணு போ. நீங்க எங்க வீட்டுல சம்பந்தம் பண்ண நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். அம்பலகாரருக்கு கல்யாண வயசுல பையன் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டதில்ல. மாப்பிள்ள வந்திருக்காருங்களா? வந்துகிட்டே இருக்கிறாரு. பெருசு, மாப்பிள்ளையா வந்திருக்கிறது யாரு தெரியுமா? நம்ம சுந்தரபாண்டி. என்ன அசந்து போய் நிக்கிறீங்க மாப்பிள்ள? எப்படி என்ன அம்பலாரு, வெண்ணையில விஷத்தை வச்சு கொண்டாந்து இருக்கீங்க. எங்க வீட்டு பணக்காரனுக்கு நீங்க எப்ப அப்பாவானீங்க? எங்கடி துள்ளி குதிச்சு ஓடுற? பாக்கணும். அவன் உன் சொந்த மாமா பாரு, பரிசம் போட வந்திருக்கான். பாக்க போற. உங்க கண்ணுக்கு எப்படியோ, என் கண்ணுக்கு அவர் மாமா. அடிக்காத, நிறுத்து, விடுறே. சின்ன பிள்ளை ஏதோ புரியாம பேசுனா அவளை போட்டு அடிக்கிறீங்க. நீ வாமா, உள்ள போய் பேசலாமா? அதுக்கு இப்ப அவசியம் இல்ல. ஏன்? பண்ணக்காரனுக்கெல்லாம் பாய் வரிக்கிற பரம்பரை நாங்க இல்ல. சுந்தரபாண்டி உங்க பண்ணையில வேலை செஞ்சாங்கிறதுக்காக அவனை எடுத்துரைஞ்சு பேசுறது நல்லா இல்லப்பா. மானத்தோட வாடுறதுக்காக எந்த வேலைனாலும் செய்யலாம். அவனை நீ பாக்கணும், அவ்வளவுதானே? இவனுக்கு என்ன தகுதி இல்லைன்னு மகளை கட்டி வைக்க மாட்டேங்கிற. இப்ப நீ கட்டி வச்சா கூட காலம் போற மகனை வச்சு காப்பாத்துவாயா? பிச்சைக்காரன் கூட தான் சோறு போடுவான், அதுக்காக அவனுக்கு புள்ள கொடுத்துட முடியுமா? அதுக்கெல்லாம் ஒரு தராதரம் வேணா? தராதரத்துல இப்போ சுந்தர பாண்டி ஒண்ணு முன்னோட குறைஞ்சவன் இல்ல. என் சொத்து பூரா அவன் பேர்ல எழுதி வச்சிருக்கிறேன். பணம் வந்துட்ட பண்ணக்காரங்கிற பட்டம் போயிடுமா? கிழக்கு மேற்கானாலும் கெண்ட மீன் விரலானாலும் ஒரு பண்ணக்காரன் வீட்டு மாப்பிளையாக முடியாது. அந்தஸ்து பேதத்தை பார்த்துட்டு வாழ வேண்டிய உங்க வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க. என் கௌரவத்தை விட்டு கேட்கிறேன், இந்த கல்யாணத்துக்கு சம்மதிங்க. அது ஜென்மத்தில் நடக்காது. மரியாதை கெடுறதுக்குள்ள முதல்ல இங்கிருந்து போயிருங்க. எனக்காக உங்க மரியாதை குறைச்சுக்க வேணாம். பணக்காரங்க என்ன, ஆகாயத்துல இருந்து தலைகீழ கூச்சவங்கள? எல்லாரும் எங்களை மாதிரி மனுஷங்க தான். என்ன மாதிரி பணக்காரங்க உங்க பண்ணையில வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேலை செய்யலனா உங்க பொழப்பு நாரிடும். பணக்காரங்களா இருந்தா உங்களை விரும்பாத ஒரு ஏழை பொண்ணு கூட தூக்கிட்டு வந்து கட்டாய கல்யாணம் பண்ணிக்குவீங்க. ஆனா ஏழைங்க தான் விரும்புற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டீங்க. நான் நினைச்சேன் இப்ப கூட உன் பொண்ணு தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க முடியும். பாக்குறியா? டேய், யார் வீட்டுக்கு முன்னாடி நீ சவால் விட்டுறேன்? உங்க வீட்டு முன்னாடிதான் நக்கலா பண்றேன். யாரு முன்னாடி அருவாவை தூக்குறேன்? எங்க பரம்பரை முதுகை சோடியது திருப்பாச்சேத்தி அருவாவினதான். ஞாபகம் வச்சுக்கோ. நம்பளாற எதுக்கு வீண் பிரச்சனை? இந்த சம்பந்தம் நடக்காதுன்னு விட்டுற வேண்டியது. போங்க, நீங்க போங்க. ஏய் சின்ன தம்பி, ஊரறிய உன் பொண்ணு கழுத்துல நான் தாலியை கட்டல. என் பேர் சுந்தர பாண்டி இல்ல பழைய பாண்டியா. எல்லாம் புறப்படுங்க. செல்லமீனா,
தண்ணி கூட பல்லப்படாம குத்த வச்சுக்கிட்டு இருந்தா எப்படிமா? கொஞ்சமாவது சாப்பிட்டு ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாலை வீட்டை கெடுக்கும்னு சும்மா வா சொன்னாங்க, அது இங்க சரியா போச்சு. இத பாருடி, அவனை நினைச்சிருக்கிற மனசுல இன்னொன்னையும் சேர்த்து நினைச்சுக்க. ஈரேழு உலகம் தலைகீழ நின்னாலும் அந்த பண்ணக்கார பையலுக்கு உன்னை கழு திட்ட விட மாட்டோம். பொங்க வைக்கணுமேனு சர்வசெட்டியை கழுவி எடுத்தா சாணி செட்டியும் கூட கூப்பிட்டுச்சா? அந்த கதையா உள்ள இருக்கு, நடந்தது மறந்துட்டு பேசாம சாப்பிடு. செலமினா, ஓ நல்லதுக்கு தானே அம்மா இம்புட்டு தூரம் சொல்லுது, கொஞ்சமாவது சாப்பிடு கண்ணு. விடுக்கா, பசிச்சா சாப்பிட்டோம் இல்லன்னா செத்து தொலைட்டோம். என்னடி சாகனும் போகணும்னு ஏசிக்கிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? அசைய மாட்டேன்றாலே உங்க பேத்தி. நீங்க போங்கடி, நான் சொல்றேன். நீங்களே உங்க பேத்தியை கட்டி அழுங்க. எப்படியாவது சமாதானம் பண்ணி சாப்பிட வைங்க. மடி செல்லமீனா, இப்ப என்ன நடந்து போச்சு? கோட்டா கொத்தோடம் இடிஞ்சு விழுந்த மாதிரி இப்படி சரிஞ்சு போய் உட்கார்ந்துட்ட. உனக்கும் சுந்தரபாண்டிக்கும் கல்யாணம் நடக்கணும் விதி இருந்தா யார் சொல்லி நிக்காது. இந்த வார நீ சாப்பிடு கண்ணு. அத்தா உனக்கு புத்திக்கிட்டு இருக்கா? சின்ன பிள்ளைதான் அடம் பிடிக்கிறான்னா நீ வேற சூடை திட்டு இருக்கிய. அது இல்லடா, உங்கள மாதிரி நானும் தாட் போட்டு பேசினா அந்த பொண்ணு மனசுல நினைச்சவன் கிடைக்கலன்னு அரளி விதைய அரைச்சு குடிச்சுட்டா என்ன செய்யறது?